வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்க. ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ஸ்டாலின் சாட்டை சுழட்ட ஆரம்பித்து விட்டாரா? இது ஒரு நல்ல ஆரம்பம்னு பார்க்குறேன் நான். ஏனென்றால் அவர்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோலையுமே ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மேலும் நம்ம அறப்போர் இயக்கமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 புகார்கள் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அனைத்து புகார்களின் மீதும் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பது மிக மிக அவசியமானது. இப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த புகார்கள் மீதெல்லாம் இவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. பல முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆதாரங்கள் அப்பட்டமாக உள்ளது. அப்போ அதன் முதல் படியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு வந்து இன்றைக்கி தொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம வரவேற்கணும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவர் ஒரு 6 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு தான் வருமானம் அவருக்கு இருந்திருக்கு. மீதி 2.5 கோடிக்கு வருமானம் இல்லை. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காருன்னு வழக்கு போட்டிருக்காங்க. மேலும் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வாங்கின 2019-2020 வாங்கின சொத்துக்கள் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு பட்டியலிட்டிருக்காங்க. இந்த சொத்துக்கள் எல்லாமும் இவருடைய அந்த நிறுவனங்கள், நெருங்கியவர்களுடைய நிறுவனங்களில் வந்து வாங்கப்பட்டிருக்கு. இது எப்படி வாங்கப்பட்டிருக்குங்கிறது விசாரிக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக அவருடைய வருமானமும், 2016 எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய வருமானம் வெறும் 16 லட்சமாக அவரும் அவர் மனைவியின் வருமானமும் இருந்தது. கிட்டத்தட்ட 6 மடங்கு உயர்ந்து 95 லட்சமாக வெறும் 3 வருட காலத்தில் உயருது. அப்போ இந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி வருமானத்தில் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முகாந்திரம் இந்த வழக்கில் தெளிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் இது நல்ல ஒரு ஆரம்பம். இதே போல் அடுத்தடுத்து மற்ற அமைச்சர்கள் மீதும் செய்யப்பட வேண்டும், செய்வார்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஊழல் செய்த அமைச்சர் பட்டியலை ஆளுநர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டியலில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரே இல்லை. ஊழல் பட்டியலில் இல்லாத எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் குறிவைக்கப்பட்டார்? அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெளிவாக தெரியாது என்ன காரணமாக இருக்கும். ஆனால் என்னால் என்ன யூகிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அவரே அவருடைய அஃபிடவிட்லேயே மிக தெளிவாக, நான் 3 கோடி ரூபாய் வரும் சொத்து வைத்துள்ளேன் 2016, 2021 10 கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ளேன் அப்படின்றாரு. கடனை பொறுத்த வரைக்கும் முன்பு 30 லட்சம் சொல்கிறாரு, இப்போ 1.5 கோடி சொல்கிறாரு. அப்போது அதை பார்த்த உடனேயே இதில் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இது ஒரு எளிதான வழக்காக அவர்கள் பார்த்து கூட முதலில் வந்து செஞ்சுருக்கலாம். அல்லது ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரில் இருக்கார், அவருடைய ஒரு அழுத்தமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் யூகங்கள். ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக போடப்படக்கூடிய எஃப்ஐஆர் ஒரு வலிமையான எஃப்ஐஆராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பேருக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு நாளைக்கு அவர்கள் வந்து இந்த நீதித்துறையின் மூலமாக இதை தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்திவிடக்கூடாது. அப்போது அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிக தெளிவாக எஃப்ஐஆர் போட வேண்டியது அவசியம். ஸோ அதனால் அதற்கு 1-2 மாதங்கள் காலங்கள் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அந்த எஃப்ஐஆர் போடப்படும் பொழுது அது மிக வலிமையான எஃப்ஐஆர்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கைகளாக இருந்து வருகிறது. ஊழலுக்கு எதிராக போராடுகிற அறப்போர் இயக்கம் கிட்டத்தட்ட 13 ஊழலை ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் குறிவைக்கப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பல அமைச்சர்கள் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது நாம் தொடுத்த வழக்கிலேயே இப்போ உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வந்து மறுவிசாரணை செய்ய உள்ளோம்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றமும் வந்து இதன் ஆழம் வரை சென்று யாரெல்லாம் தவறு செய்துள்ளார்களோ அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் நாங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மிக தெளிவாக, ரொம்ப அப்பட்டமாக அவர் ஊழல் செய்துள்ளார். அவருடைய சகோதரருக்கே சட்டவிரோதமாக டெண்டர்கள் கொடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வந்து நிலக்கரி இறக்குமதி ஊழலில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஈடுபட்டது பார்த்தோம்.
நத்தம் விஸ்வநாதன் மற்றும் தங்கமணி சேர்ந்து 2000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை போய் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற அந்த ஊழல்களை வந்து நம்ம பட்டியல்களை முன் வச்சுருக்கோம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் ரேஷன் துறையில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு ஊழலில் அவருடைய துறையில் வந்து நடந்திருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு கிறிஸ்டிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு சார்பாக பல டெண்டர்கள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த இவர்கள் எல்லாருமே ஹைவேஸ் துறையை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சம்பந்திகள் சம்பந்தியோட சம்பந்திகளுக்கே டெண்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அவர்கள் மீதும் வந்து எடுக்கப்படும் வாய்ப்பு வந்து உள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு அதற்கான புகார்கள் வந்து நாமளே கொடுத்துருக்கோம். எப்படி அவர் மகன்கள் மூலமாக மனைவி மூலமாக பல 100 கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார், எப்படி வந்து சொத்துக்கள் சேர்த்துள்ளார்கள் அப்படிங்கிறது. அப்போ இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஊழல் பட்டியலில் வராங்க. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய நண்பர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் சிக்கியது, ரெய்டில் சிக்கியதே வந்து மிக தெள்ளத்தெளிவாக போடப்பட்டது. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் அனைவருமே இந்த பட்டியலில் வருவாங்க அடுத்த ஒரு சில மாதங்களில் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடுறாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். உண்மையாலுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுகிறதா? அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறத வந்து நாம் எப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வழக்கு போடப்படுகிறது, அந்த வழக்கில் பெரிய முகாந்திரமே இல்லாமல் போடப்பட்டது அப்படின்னா அந்த அரசியல் காரணங்களை நம்ம சொல்லலாம். அதுவும் மிக முக்கியமாக ஊழல் வழக்குகளை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஊழல் வந்து எந்த அளவுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய சீர்குலைப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். மின்சாரத்துறை 1.5 லட்சம் கோடி கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறத வந்து நம்மளால் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் அறப்புறு இயக்கம் கொடுத்துருக்கக்கூடிய 13 புகார்களை எடுத்திங்கன்னா எல்லாமே ஆதாரங்களோட, வெறும் புகார்கள் கிடையாது, ஆதாரங்களோடு எப்படி இவர்கள் முறைகேடு செய்தார்கள், எந்த சட்டத்தை மீறினார்கள், எவ்வளவு கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் என்னால் என்ன இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டது, எல்லாமே ஆதாரங்களோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதில் முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது 2017-18 நம்ம இந்த புகார்கள்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்கோம். 2-3 ஆண்டுகளாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு புகார் வந்ததுன்னா அந்த புகாரை படித்து பார்த்து விட்டு இதில் முகாந்திரம் இருக்கிறதான்னு பார்த்து உடனே எஃப்ஐஆரை போட்டு விசாரணையை நடத்தியிருக்கணும். 3 ஆண்டு காலமாக எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் வைத்திருந்த அதிமுக செய்தது அரசியல் காரணம்தான், அதில் ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படிங்கிறது, ஏன்னா அரசியல் அழுத்தம் கொடுத்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே, எந்த அவங்கள தன்னிச்சையாக இயங்க விடலை. நீங்கள் என்ன செய்யணும்னா தன்னிச்சையாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை இயங்க வைக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஊழலின் பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டியது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீர்கேடாக அமையும் அப்படின்னு. அதனால் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது போடப்படக்கூடிய இந்த வழக்குகள் எதுவும் அரசியல் காரணத்துக்காகனு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தேவை, கண்டிப்பாக போடப்பட வேண்டிய ஒன்று, அது போட்டாக வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக அப்போ இவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களும் செய்வார்கள். இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு சார்ஜ்ஷீட் போடப்பட்டு இருக்குது, அதில் யார் வாதாடுவாங்க? அவருக்கு எதிராக வாதாடக்கூடியவர் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்க இயங்கக்கூடியவர் வந்து அரசு தரப்பில் இருக்கிறவர் தானே. அப்போ அவரே எப்படி அமைச்சருக்கு எதிராக வாதாடுவார்? அந்த இடத்துல அரசியல் வரும், காரணம் வரும். அப்போ வாதாடாமல் விடுவாங்க, அவரை வந்து வெளியே வருவதுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க, இது அரசியல் காரணம். அப்போது நாம் எப்படி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை இயங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இவர்கள் மீது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்போது இந்த மாதிரி இயக்கங்களை தன்னிச்சையாக செயல்பட விடுங்க, இதனால தான் லோகாயுக்தாவை தன்னிச்சையாக செயல்பட விடுங்க, அதற்கான அதிகாரத்தை கொடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையை தனியே தன்னிச்சையாக செயல்பட விடுங்கன்னு கேட்குறோம். அதுதான் இதற்கு தீர்வு. அதை அதிமுக செய்யலை, திமுகவும் இதுவரைக்கும் செய்யலை. அந்த தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வேலைகளை வந்து லோகாயுக்தா போன்ற விஷயங்களை செய்யணும், அதை செய்வது தான் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்றி.